Assalamualaikum, hi everyone, welcome to Jazz Blocks and Recipes. இன்றைக்கி வந்து ஒரு குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வெளியில் எந்த குலோப்ஜாம் பாக்கெட்டும் வாங்க வேண்டியதில்லை, வீட்டில் இருக்கிற ரவா வச்சே பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சுகர் தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகு ரெடி பண்ணுறதுக்காக. இதை வந்து நீங்கள் கம்பி பதம்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வைக்கக்கூடாது, லைட்டாக பிசு பிசுன்னு வந்தாலே போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் ஐ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி இறக்கிக்கலாம். சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஏலக்காவை லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இன்னொரு பேனில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் ரவாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து தீஞ்சிடக்கூடாது, இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது ரவா வந்து நல்லா வறுத்தாச்சு. இது கூட நான் 2 கப் பால் ஆட் பண்ணுறேன். திக்கான பாலே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவாவுக்கு 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவா வந்து கொரகொரன்னு இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அதுக்காக 2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் வத்தினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தேன். மொத்தமாக நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கொரகொரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறமா 5-8 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து கையில் நெய் தடவி எல்லாத்தையுமே மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நான் பாயில்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஐ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாமே எண்ணெயை கோர்த்து எல்லாம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும். நான் வந்து நிறையா போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 உருண்டை மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி திருப்பி விடுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு குலோப்ஜாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடையில் போய் பாக்கெட் வாங்கி செய்யணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்கிற ரவா வச்சே நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா கடையில் வாங்குகிற குலோப்ஜாம் டேஸ்ட்டுக்கு இது அப்படியே இருந்தது. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம சீனி தண்ணியில் போட்டுக்கலாம். அந்த சீனி தண்ணி வந்து லைட்டாக வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து செஞ்ச குலோப்ஜாம் மாதிரியே இருக்குது, அதே டேஸ்ட்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.